உங்கள் கஷ்டங்களை தீர்க்க அந்நியன் தோன்றுகிறார். இடம் நேரு ஸ்டேடியம், மாலை 6 மணி. அவன் யாரு, எப்படி இருப்பாரு, கருப்பா சிவப்பா, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவன் என்ன சொல்ல போறாருன்னு உங்களை போலவே நாங்களும் காத்துட்டுருக்கோம். ரொம்ப பரபரப்பா இருக்கு. மற்ற ப்ரோக்ராம் எல்லாம் நிறுத்திருங்க, இதுவே லைவா போட்டோம். சார் ரெண்டு பேஜ் ஒதுக்கிடுங்க, தலைப்பு செய்தே இதான். ஸ்டேடியம் அண்டர் கண்ட்ரோல். எஸ் சார். டியூட்டில எவ்வளவு பேர்? 120 பேர் சார். கமாண்டோ ஃபோர்ஸஸ் இன் பொசிஷன் சார். கண்டிப்பா கோட்டை விட்டுருவீங்கல்ல? எஸ் சார். சாரி பிரபாகர். ரைட். சாரி சார், கால மிஸ்டிங்க, வழியில பேர சொல்லிட்டேன். இது நேற்றைய சிங்கப்பூர். 1950களில் சிங்கப்பூர் இந்தியாவை விட ஏழை நாடாகத்தான் இருந்தது. இது இன்றைய சிங்கப்பூர். மொத்த மக்கள் தொகை 42 லட்சம். 644 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட குட்டித்தீவு. பெங்களூரை விட சிறிய நகரம். ஒரு சிங்கப்பூர் குடிமகனின் சராசரி வருமானம் நம்மை விட 25 மடங்கு அதிகம். 80% பேர் தனி பிளாட் வைத்திருக்கிறார்கள். இது 25 ஆண்டுகளில் ஏற்பட்ட முன்னேற்றம். இது ஜப்பான். பெரும்பாலான கனிமங்கள், பெட்ரோல் எதுவும் இல்லாத பூகம்ப நாடு. 2ம் உலகப் போரில் வீழ்த்தப்பட்ட நாடு. 2 அணுகுண்டுகளை மார்பில் வாங்கிய நாடு. புல் பூண்டு கூட முளைக்காது என்று கருதப்பட்ட நாடு இன்று கப்பல் மீது விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது. இன்று உலக பொருளாதாரத்தில் ஜப்பானின் நிலை என்ன? 2வது இடத்தில் இருக்கிறது. கொரியா, தாய்வான், மலேசியா, நம்மை சுற்றிலும் நம்மை விட ஏழையாக இருந்த கிழக்காசிய நாடுகள் அத்தனையும் இன்று நம்மை விட முன்னேறிவிட்டன. என்ன வேலை கொடுத்தா செய்வீங்க? இப்போ நான் டியூட்டியில தான் இருக்கேன். என்ன பேச வச்சு டயர்ட் ஆகாத, மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும்.
இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த மாதிரி சோம்பேறி எல்லாம் நாட்டுக்கு தேவை இல்லைங்க. கடுமையா தண்டிக்கணுங்க. சத்தமா அததான் நானும் செஞ்சேன். தண்டனைக்கு பேர் பூயோதம். ஒழுக்கம் இல்லாம எந்த லட்சியமும் இல்லாம மிருகங்களை மாறி தெரியறவங்களுக்கு நரகத்துல கொடுக்கிற தண்டனை. வசிக்குதா? இந்த பணம் பணம் நாளஞ்சல்ல பணத்தையே சாப்பிடு. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அவனால ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல திங்க முடியல. பேதி புடுங்கி செத்த போயிட்டான். அந்நியாயமா வாடகை வசூலிச்சு இவனுக்கு தாமசர நரகம். வித்தியாரோட பொருளை கொள்ளாடிக்கிறவனுக்கு கிடைக்கிற தண்டனை. ஆக்சிடென்ட்ல அடிப்பட்டவருக்கு உதவாம போனவனுக்கு அந்த கோபம். கொடுத்த காசுக்கு நல்ல சாப்பாடு போடாதவனுக்கு கும்பி பாகம். தரமில்லாத பொருளை தயாரிச்சவனுக்கு எருமி போஜனம். அடுத்த வாடிப்பட்டு கடந்த அலட்சியம். நல்ல சாப்பாடு போடுறது அலட்சியம். தரமான பொருளை தயாரிக்கிறது அலட்சியம். விதிகளை கடைப்பிடிக்கிறது அலட்சியம். கடமையை செய்யறது அலட்சியம். டாக்ஸ் கட்டுறது அலட்சியம். ஓட்டு போடுறது அலட்சியம். ஓட்டு போட்ட மேல அலட்சியம். இப்படி சின்ன சின்ன அலட்சியங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மெகா அலட்சியமாயி அதுவே நம்ம தேசிய குணமாயிடுச்சு. நம்ம ஜெயில பதிஞ்சிடுச்சு. அதனாலதான் இன்னும் முன்னேறாம இப்படியே இருக்கிறோம். ஆனா நான் விட மாட்டேன். இனி யாரு அலட்சியமா இருந்தாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி நரக தண்டனை தான். Cover all the exits. Quick, quick. Mr. Onion. Yes. இந்த சின்ன தப்புக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தண்டனையா? தப்பு என்ன பனியன் சைஸா? ஸ்மால் மீடியம் லார்ஜ். விளைவோட சைஸ பாருங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான். கடுமையான தண்டனை இருக்கிற அதை செய்ய எல்லாரும் தயங்குறோம். ஆனா அந்த சின்ன சின்ன தப்புலாம் யாருக்கு தெரிய போதும்? தெரிஞ்சாலும் ஃபைனை கட்டி தப்பிச்சிடலாம். மாட்டினோட லஞ்சம் கொடுத்து வெளியில வந்துடலான்னு தயங்காம செய்யறோம். நான் சொல்றது தப்பு செய்யறவங்களுக்கு வலிக்கும், நாட்டு மேல அக்கறை உள்ளவங்களுக்கு உரைக்கும். சாரி. ஓவர். எனி க்வெஸ்சன்ஸ்? ஸோ இப்போ நீங்க பார்த்தது எனக்கு வந்த முதல் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட அறிமுக தண்டனை. இன்னும் 24 மணி நேரம் டைம் தர. செஞ்ச தப்புக்களை சரி பண்ணிக்கங்க. இல்லைன்னா என் வெப்சைட்ல உள்ள அத்தனை குற்றவாளிகளையும் அட்டவணை போட்டு தூக்கிடுவேன். உயிரோடு வேணும். வெளியே போற எல்லா கேட்ஸும் க்ளோஸ் பண்ணுங்க. சொன்ன மாதிரியே போட்ட விட்டீங்களா? எஸ் சார்.